السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜனாசாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் இரண்டை சென்ற பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். அதன் தொடராக இன்று ஏனைய இரண்டு கடமைகளை நாங்கள் பார்ப்போம். ஜனாசாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் மூன்றாவதாக ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகை மற்றும் ஜனாசாவை அடக்கம் செய்வதில் யாரெல்லாம் கலந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான பாக்கியங்களை நன்மைகளை வைத்திருக்கின்றான். புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் ஷஹிதல் ஜனாசா ஹத்தா யுஸல்லி ஹத்தா யுஸல்லி அலைஹா ஃபலஹு கிராத். யாரொருவர் ஜனாசாவில் தொழுகை நடாத்தப்படும் வரை கலந்து கொள்கிறாரோ அவருக்கு ஒரு கிராத் நன்மை உண்டு. ஒமன் ஷஹிதஹ ஹத்தா துதுஃபன ஃபலஹு கிராத்தான். யாரொருவர் ஜனாசா அடக்கம் செய்யப்படும் வரை கலந்து கொள்கிறாரோ அவருக்கு இரண்டு கீராத்துகள் நன்மை உண்டு. கீல மல் கீராத். கீராத் என்றால் என்னவென்று நபிகளாரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்ல ஜபலி உஹத், உஹத் மலையை போன்ற அளவு நன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவர்கள் ஜனாசாவிலே கலந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு உஹத் மலையளவு நன்மை கிடைக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக ஜனாசா தொழுகையை பொறுத்தவரையிலே இந்த தொழுகையை ஜமாஅத்தாக நிறைவேற்ற வேண்டும். அதேபோன்று ஜனாசாவை இமாமுக்கு முன்னால் வைக்க வேண்டும். இந்த ஜனாசா தொழுகையை நடத்துபவர்கள் யார்? ஜனாசாவின் தந்தை மகன் போன்ற உறவினர்கள் தொழுவிப்பதே சிறந்ததாகும். தொழுவிப்பவர் ஆண் ஜனாசாவின் தலைக்கு நேராகவும் பெண் ஜனாசாவின் உடம்பின் நடுப்பகுதிக்கு நேராகவும் நிற்க வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஜனாசாக்கள் இருந்தால் தனித்தனியாகவோ அல்லது அனைத்திற்கும் பொதுவாக ஒரே முறையிலேயும் தொழுகை நடத்தலாம். மார்க்க தண்டனை நிறைவேற்றப்பட்டு மரணித்தவர், பெரும் பாவங்களில் திளைத்திருந்தவர், கடன்காரர், தொழுவிக்கப்படாமல் அடக்கம் செய்யப்பட்டோர், தொழுகை நடத்த எவரும் இல்லாத ஒரு இடத்தில் மரணித்தவர் போன்ற அனைவருக்கும் ஜனாசா தொழுகை நடத்தலாம். ஜனாசா தொழுகை நான்கு தக்பீர்களை கொண்டதாகும். தொழுபவர் இமாம் மாமூம் ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுகிறேன் என்ற நீயத்துடன் தனது இரு கைகளையும் காது வரை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என கூறி உயர்த்திய இரு கைகளையும் நெஞ்சின் மீது வைத்து கொள்ள வேண்டும். முதலாவது தக்பீருக்கு பின் பிஸ்மிலுடன் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதிக்கொள்வது. இரண்டாவது தக்பீருக்கு பின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது. இதில் சிறந்தது நாம் தொழுகையிலே அத்தஹியாத்திலே ஓதக்கூடிய ஸலவாத் ஆகும். மூன்றாவது தக்பீருக்கு பின் ஜனாசாவிற்காக வேண்டி துஆ கேட்பது. நாங்கள் ஜனாசாவுக்காக வேண்டி எந்த துஆவை கேட்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். அந்த துஆவை நாங்கள் மனநமிட்டு ஓதக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وادخله الجنة وقيه فتنة القبر وعذاب النار. நீ அழகான துஆ. இந்த துஆவை நாங்கள் மரணமிட்டு ஜனாசா
தொழுகையிலே நாங்கள் ஓத வேண்டும். நான்காவது தக்பீருக்கு பின் சலாம் கொடுப்பது. இத்தோடு மூன்றாவது கடமை முடிவடைந்து விடுகிறது. நான்காவது கடமை ஜனாசாவை அடக்கம் செய்வது. ஜனாசாவை பொது மையவாடியில் அடக்கம் செய்ய வேண்டும். வீடுகளில் அடக்கம் செய்வது தடுக்கப்பட்டதாகும். அடுத்ததாக மண்ணறை ஆழமானதாக தோண்டப்படல் வேண்டும். மண்ணறையின் அடிச்சுவர் பகுதியில் கெபுலாவை நோக்கிய வண்ணம் ஜனாசாவை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குழி தோண்டப்பட வேண்டும். திருமணமானவர் ஆக இருப்பின் முந்திய இரவில் தாம்பத்திய உறவில் ஈடுபடாதவர் ஜனாசாவை கபிரில் வைப்பது சுன்னத்தானதாகும். ஜனாசாவை கபிரில் வைக்கும் போது கால் பகுதியால் முதலில் இறக்குவதும், கபிரில் வைப்பவர் பிஸ்மில்லாஹி வஅலா சுன்னதி ரசூலில்லாஹ் என்று கூறுவது சுன்னத்தானதாகும். ஜனாசாவின் முகம் கிபிலாவை நோக்கியதாக வைக்க வேண்டும். ஜனாசாவை நல்லடக்கம் செய்த பின் அந்த ஜனாசாவுக்காக பிரார்த்திப்பது சுன்னத்தாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை அடக்கி முடித்தவுடன் அங்கே நின்று, உங்களது சகோதரருக்காக மன்னிப்பு தேடுங்கள், அவருக்கு கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் மன உறுதியையும் கேளுங்கள், அவர் இப்போது கேள்வி கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என அங்கிருக்கும் தமது தோழர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இந்த செய்தியை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஜனாசாவை அடக்கிய பிறகு அதன் ஈடேற்றத்திற்காக அல்லாஹு தஆலாவிடம் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும். அடுத்ததாக சூரியன் உதித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலிருந்து அது உயர்ந்து வரும் வரை, நடு உச்சியில் சூரியன் இருக்கும் நேரத்திலிருந்து அது சற்று சாயும் வரை, சூரியன் மறைய ஆரம்பித்ததிலிருந்து நன்கு மறையும் வரை ஆகிய மூன்று நேரங்களிலும் ஜனாசாவை அடக்கம் செய்வது தடுக்கப்பட்டதாகும். அடுத்ததாக கபருக்கு மேல் கட்டடம் கட்டுவதோ, அங்கே விழாக்கள் கொண்டாடப்படுவதோ, அதை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்வதோ தடுக்கப்பட்டதாகும். கபர்களை உயர்த்தி கட்டுவதும் அங்கு விழாக்கள் எடுக்கப்படுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு முற்றிலும் முரணான செயலாகும். ஒரு மனிதர் இறந்துவிட்டால் அவருடைய குடும்பத்தவர்கள், அவரோடு நெருக்கமானவர்கள், நண்பர்கள் போன்றோர் அவரது பிரிவால் துயருறுவதையோ கவலைப்படுவதையோ கண்ணீர் சிந்துவதையோ சப்தமின்றி அழுவதையோ இஸ்லாம் தடை செய்யவில்லை. மாறாக அதை பாசத்தின் வெளிப்பாடு என்று இஸ்லாம் கருதுகின்றது. ஆனால் சப்தமாக கூக்குரலிட்டு ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து அழுவது புலம்புவதை இஸ்லாம் தடை செய்கின்றது. அதேபோன்று மையத்து வீட்டில் திரளாக மக்கள் ஒன்று கூடுவது, அங்கு விருந்துபசாரம் நடத்துவது போன்ற விடயங்கள் தடுக்கப்பட்டதாகும். மையத்தை அடக்கி முடிந்ததின் பின் மையத் வீட்டில் கூடுவதையும் அங்கு விருந்து சமைப்பதையும் ஒப்பாரி வைத்து ஓலமிடும் குற்றத்தை போன்றதாக நாங்கள் கருதுவோம் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே இந்த வகையிலே ஜனாசாவுடைய கடமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையிலே நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.